மகாகவி பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடி விளக்கம் பாகம் ரெண்டு. நம்ம முந்தைய பாகத்தில் உயிர் வருக்கம் பற்றி பார்த்துருந்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறது கஹர வருக்கம். மொத்தம் ஏழு வருக்கம் உண்டு, இது ரெண்டாம் வருக்கம். கஹர வருக்கம் அப்படின்னா என்னென்னா, கா கா கி கூக்கு அப்படி வரும் இல்லையா, கா வரிசையில் உள்ளது, இதுதான் வந்து கஹர வருக்கம். ஸோ இதில் இருக்கிற பன்னெண்டையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். கற்றதொழுகு, காலேந்து ஆரம்பிக்கிறாரு. கற்றதொழுகு அப்படின்னா, நீ என்ன படிச்சியோ, நீ என்னெல்லாம் படித்து கற்றுக்கிட்டியோ அதன்படி வாழணும் அப்படிங்கிறது. கற்றதை பின்பற்று, அதுதான் வந்து கற்றதொழுகு. காலம் அழியேல், அதாவது காலத்தை வீணாக்காத. இது எல்லாரும் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, நேரத்தை வீணடிக்காத, நேரத்தை வீணடிக்காதன்னு சொல்கிறது. நம்ம விட்ட நேரத்தை கண்டிப்பாக எடுக்க முடியாது, அதனால் கிடைக்கிற காலத்தை வீணாக்காத. காலம் அழியேல் கி, அதுக்கு கிளை பல தாங்கேல், அதாவது எந்த வித பிரிவையும், இப்போ யாராவது பிரித்து வாழணும், இல்லை எதையாவது பிரிக்கணும், இல்லை பிரித்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பிரிவு, எந்த பிரிவையும் சகிக்காதே, அதுதான் கிளை பல தாங்கேல். கீழோர்க் அஞ்சேல், கீழோர்க் அஞ்சேல், கீழ்த்தனமான எண்ணம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆட்களை நீ பார்த்துட்டீங்கன்னா, அவங்க எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, நம்ம துணிஞ்சு அவங்கள்ட்ட பயம் கொள்ளாமல் நிற்கலாம், நிற்கணும் அப்படிங்கிறது தான் கீழோர் கஞ்சேல். கீழ்த்தனமான எண்ணம் உள்ளவங்கள்ட்ட ஒதுங்கி நிற்கக்கூடாது, பயமும் கொள்ளக்கூடாது. கு, குன்றென நிமிர்ந்து நெல், அதாவது குன்று அப்படிங்கிறது மலை. குன்றென நிமிர்ந்து நெல், மலை எப்படி நிமிர்ந்து நிற்குதோ அந்த மாதிரி எப்போவும் யாருக்கும் கூணி போகாமல், குனிஞ்சி போகாமல் நிமிர்ந்து நிற்கணும், அதுதான் குன்றென நிமிர்ந்து நெல். கூ, கூடி தொழில் செய், தொழில் செய்யறதுக்கு எல்லாரோட சேர்ந்து செய்யணும், தனிமையாக செய்யக்கூடாது. எதனாலன்னா, எல்லாரோட பங்களிப்பும் கிடைக்கிறப்போ ஒரு விஷயம் நமக்கு, நம்ம யோசித்ததையும் தாண்டி அது நல்லபடியாக அமையும். அதனால தான் நிறைய பேரோட ஒப்பீனியன்ஸ் கேட்கணும், குரூப்பில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. கூடி தொழில் செய். கே, கெடுப்பது சோர்வு, அதாவது இன்னொருத்தருக்கு நீ தப்பு நினைக்கிற, இல்லை இன்னொருத்தருக்கு தீங்கு செய்கிற அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப அவமானம், ரொம்ப இழுக்கு, ஆக்சுவலி அது ரொம்ப தப்பு கூட. அதனால் இன்னொருத்தரை கெடுக்கக்கூடாது, அவங்களுக்கு எந்த விதமான தீங்கும் செய்யக்கூடாது. கெடுப்பது சோர்வு. கே, கேட்டிலும் துணிந்து நில், கேடு அப்படிங்கிறது நீ வறுமையாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், இல்லை எந்த விதமான ஒரு அழிவும் உனக்கு வந்திருக்கலாம், இல்லை சுற்றத்துக்கும் வந்திருக்கலாம், அப்போ தான் நமக்கு ரொம்ப தைரியம் இருக்கணும். அதனால தான் கேட்டிலும் துணிந்து நில், அப்போ தான் நம்ம ரொம்ப டவுன் ஆயிடுவோம் இல்லையா, நமக்கு வந்து எல்லாமே நம்ம விட்டு போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், அப்போ தான் நம்ம தைரியமாக இருக்கணும். கேட்டிலும் துணிந்து நில். கை, கைத்தொழில் போற்று, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள், நாமக்கல் கவிஞர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கைத்தொழில் கையில் ஒன்று இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சூழ்நிலையும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் இருக்கும். அதனால் அதை பாதுகாக்கணும், அதை செய்கிறவங்களையும் நம்ம மதிக்கணும், நமக்கும் அது மேலே ஒரு விருப்பம் இருக்கணும், ஏதாவது ஒரு கைத்தொழில் மேலே நமக்கு விருப்பம் இருக்கணும். கைத்தொழில் போற்று. கோ, கொடுமையை எதிர்த்து நில், தீமை அநீதி, ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா விதமான நேரங்கள்லையும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஸோ நம்மை சுற்றி நிறைய விஷயங்கள், தீமையான விஷயங்கள் நடக்கலாம், யாருக்காவது, நமக்குன்னு இல்லை, யாருக்காவது அநீதி நடக்கலாம், இல்லை அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ அதை எதிர்த்து நிற்கணும். யாரோ ஒருத்தவங்க செய்வாங்க, எங்கேயாவது யாராவது ஒருத்தவங்க வருவாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு கண் எதிர ஏதாவது ஒரு தீமை நடக்குது அப்படின்னா அதை எதிர்த்து நிற்கணும், தீமையை எதிர்த்து நிற்கணும். கோல் கை கொண்டு வாழ், கோல் கை கொண்டு வாழ் அப்படின்னு நம்ம அதை பிரித்து பார்க்கலாம். கோல் அப்படிங்கிறது என்னென்னா, அரசன் கையில் கோல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது யாருக்கும் எங்கேயும் வளைஞ்சு கொடுக்காது, எல்லாருக்கும் எல்லாமும் எப்போதும் ஒரே மாதிரியாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு அரசனோட வேலை. அதே மாதிரி தான் நீயும் எப்போவும் பாரபட்சம் இல்லாமல் எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி இருக்கணும். கோல் கை கொண்டு வாழ். காக்கா கீக்கி வரிசையில் கடைசியாக இருக்கிறது கவ், கவ்வியதை விடேல், அதாவது உனக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கலாம், அந்த நல்ல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு அந்த நல்ல விஷயங்களை உன் கையிலிருந்து என்றைக்குமே விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் சொல்கிறப்பவே அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் அவரை வந்து அவர் பேரையே வாங்கி கொடுக்கும். அந்த மாதிரி நமக்குன்னு இருக்கிற நல்ல விஷயங்களை எக்காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம இழந்துடவே கூடாது. அதுதான்
கவ்வியதை விடேல். இது எல்லாமே கா வரிசையில் வர்றது. நம்ம காலேருந்து ஆரம்பித்து கவ் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுதான் கஹர வர்க்கம்.